அதஸ்வர கலைஞர்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களை அமெரிக்க வாழ் தமிழர்கள் வழங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் மற்றும் நையாண்டி மேல இசைக்கலைஞர்கள் வசித்து வருகின்றனர். தற்போது டிஜிட்டல் மயமாகி வரக்கூடிய இசைக்கருவிகளால் நாதஸ்வர மற்றும் நாட்டுப்புற இசைக்கலைஞர்களின் வாழ்வாதாரம் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழில் செய்தி ஒளிபரப்பானது. இதனை கண்ட அமெரிக்க வாழ் தமிழர்கள் முஜிபூர் பிரியாணி என்கிற உணவகத்தின் உதவியோடு நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் 30 பேருக்கு 20 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் வழங்கியுள்ளனர். நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்தை தொடர்பு கொண்ட லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் குடும்பத்துடன் வந்து மேல வாத்தியங்கள் இசைத்து நலத்திட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டனர். இதுகுறித்து பேசிய முஜிப் பிரியாணி கடை உரிமையாளர், நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக இவர்களது நிலையறிந்த பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து உதவிகளை செய்து வருவதாக கூறினார். சமூகத்தில் அக்கறையோடு செயல்பட்டு வரக்கூடிய நியூஸ் செவன் தமிழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இங்கேயே உள்ள அமெரிக்கா மக்களும் இங்கே உள்ள நம்ம வத்தலக்குழு உள்ள மக்களையும் பாலமாக இணைச்சதுக்கு நியூஸ் செவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை வீடியோவை பார்க்குறவங்க இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உணவுப் பொருளோ அப்படின்னு கூட கிடையாது, இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இவங்களுக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணா அமையும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை ஒரு பாலமாக அமைச்சு எங்களுக்கு இந்த அளவுக்கு தமிழ் மக்களை ஒன்றிணைச்ச நியூஸ் செவனுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.